சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நந்தினி வா. அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே, நீங்க கொடுத்த வேலைய என்னால முடிக்க முடியல. உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கிளம்புறேண்ணே, வர அண்ணியாரே. ஏ வீணா, கோகிலா எங்க போறா? தோல்வியை ஒத்துக்கிட்டு ஊருக்கு போறாங்க. ஐயோ, இனிமே தானடி நமக்கு நிறைய வேலை இருக்கு. கோகிலா இல்லாம எப்படி? ஷோ, நான் எதுக்கத்த இருக்கேன்? இந்த வீணாவை நீங்க வேற ஒருத்தியா பார்க்க போறீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் என்ன பண்றது? மணமக்களை ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு வரவேற்க வேணாமா? சீ, வாங்க போலாம். எழுத்து வா. இதெல்லாம் நம்ம ஆத்தாவோட திருவிளையாடல் தான். இந்த பிரிவு விழா நடக்காம இருந்திருந்தா சித்தப்பா மனசு மாறி இருக்காது. அவரோட மனசு மாத்துறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டமும். அதுக்கப்புறம் சித்தப்பா சித்திய மனைவியா ஏத்துக்காம இருப்பாரா என்ன சொல்லுங்க சித்தப்பா. இல்ல கௌரி, துர்காவை கோச்சுக்கவும் முடியாது, அவ இல்லாம வாழவும் முடியாது. எங்களை சேர்த்து வச்ச அந்த மாசாணி அம்மனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்ப ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். கௌரி, சின்ராசு, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும். இதுக்கப்புறம் நம்ம வீட்லயே நீங்க எப்பவும் இருக்கணும். இல்ல சித்தப்பா, மாசாணி அம்மனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பிரிவு நடக்க கூடாதுன்னு ஆத்தா கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிருந்தேன். அதோட துர்காவை காப்பாத்தினதுக்கு பூக்குழி இறங்குறேன்னு நேத்தும் ஆத்தா கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தேன். இந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றணும். நீங்க உங்க குழந்தையோட நம்ம கோயிலுக்கு வரணும். மாசாணி அம்மா பாதத்துல போட்டு அதுக்கு பேரு வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எல்லாம் நடக்க கூடாததுல நடந்துருச்சு, ஆனா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அம்மா, சின்னையா கூட என்னை சேர்த்து வச்சது சந்தோஷம்தான். ஆனா நான் கட்டின காப்பு கயிற மீறி எப்படிமா எங்களை சேர்த்து வச்ச? துர்கா, என்ன துர்கா, காப்பு கயிறு கட்டினோமே அதை மீறி எப்படி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னு ஆத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்கியா? உன்னை சாட்சியா வச்சு நடந்த இந்த கல்யாணம் அர்த்தமானதா இருந்தா நீ காப்பு கயிற அறுத்துட்டு அவங்கள சேர்த்து வச்சிடுன்னு வேண்டிக்கிட்ட. என் வேண்டுதல ஆத்தா நிறைவேற்றி வச்சிட்டா. நடந்ததெல்லாம் நினைச்சு கோவத்தோட உச்சத்துல இருக்க நீ என்னடானா கூலா பாட்டு கேட்டுட்டு இருக்க? என்ன, எனக்கு இப்படிப்பட்ட மருமக வேணும்னு எகத்தாளமா நினைக்கிறியா? இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம்
பலனே இல்லாம போயிடுச்சு. ஏதோ துர்கா மேல அசோக்குக்கு பிரிய வரணுங்கிறதுக்காகவே அவளை நாம கொடுமைப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. அசோக்கு கைய பிடிச்சுக்கிட்டு வலது கால வச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள ரைட் ராயலா வரப்போறா. அசோக்கோட பொண்டாட்டிங்கிற அதிகாரத்தோட அவ ராணி மாதிரி வரப்போறா. டிஎஸ்பி நந்தினி துர்காவை வீட்டுல கொண்டு வந்து விட்டப்போ அவளை விரட்டி அடிக்கிறதுக்காக நான் என் கேரக்டரே மாத்திக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சேன். இப்ப நான் என்ன வேஷம் போட போறேன்? மறுபடியும் அவ தலைய கோதி விட்டு சிரிச்சு பேசி அசோக் முன்னாடி நடிக்கணுமா? நினைச்சா ரத்தம்லாம் கொதிக்குது. ஐயோ, இந்த கோக்கில இருக்காளே, ஊருக்கே ஓடிட்டான். நான் இங்க கொதிச்சு போய் நின்னுட்டு இருக்கேன். ஆனா நீ என் மூடு என்னன்னு தெரியாம கால் மேல காலை போட்டு காலை ஆட்டிக்கிட்டு ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க. எனக்கு கோவம் வருமா வராதாடி? கோவம் வரும் அத்தை. ஆனா உங்க கோவம் அந்த துர்கா மேல மட்டும்தான் வரணும். ஏன் எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். ஆமா, பொண்ணு மாப்பிள்ள இன்னுமா வரல? ஏய், என்ன வெறுப்பேத்தனோட பேசுறியா? அவ இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னடானா அவ வரலையான்னு கேக்குற? என் கூட இருந்து ஒண்ணு வேலைக்கு ஆகல, இப்போ துர்கா கூட கூட்டணி போடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ கடவுளே. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம அத்த, நீங்களே உங்க மருமக கூட கூட்டணி போட்டாலும் நான் என்னைக்கும் அவ எனக்கு எதிரிதான். இந்த ஜமீனோட மருமகன்ற என்னோட தகுதிக்கு முன்னாடி எனக்கு நிகரா அவளும் இந்த ஜமீனோட மருமகளா? கோவில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அபிஷேகத்துக்கு தண்ணி குடம் தூக்கி பூஜைக்கு பூ பறிச்சு கொடுத்து கோவில்ல உண்டக்கட்டி வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழறவ அவ. அவ எனக்கு சமமா? நோ, நெவர். எனக்கு சமமா அவ இந்த வீட்ல இருக்க கூடாதத்த. ஐயோ வீணோ, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆமா, அப்ப எதுக்கு அவ இன்னும் வரலையான்னு கேட்ட? கூலா ஹெட்போனை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க? அத்த, இனி வேற ஒரு வீணாவ பார்க்க போறீங்கன்னு கோவில்ல சொன்னே. காரணம் இல்லாம நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பனா? அசோக்கு போன் பண்ணி எப்ப வராங்கன்னு கேளுங்க. என்ன கேளுங்க அத்த? அட, என்னத்த? எப்பவுமே மூணு பேரா இருப்பீங்க, ஆனா இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. என்ன சத்யா, ஒரு மார்க்கமா பேசுற? அத்த, நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அத்த. ஆனா என்னமோ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. சரி, எங்க அசோக்கையும் துர்காவையும் இன்னும் காணோம்? சாமி கும்பிட்டு 10 நிமிஷம் லேட்டா வர சொன்னேன். ஏன், என்ன வேணும் இப்படி கேக்குற? ஆரத்தி எடுக்கணும், பூஜை ரூம்ல துர்கா விளக்கேத்த வைக்கணும். நான் முன்னாடியே போய் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் போய் ஆரத்தி கரைச்சு வைக்கிறேன். சரிமா, நீங்க பேசிட்டு இருங்க. இவ்ளோ ஏ வீணா, துர்கா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவ ஆரத்தி கரைச்சி வரவேற்க போறா. அத்த, எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? சத்யாக்கா ஆரத்தி எடுக்கட்டும், அந்த துர்கா பூஜை ரூம்க்கு வந்து விளக்கேத்தட்டும். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? வாங்க என் கூட. எங்க? என்னடி பண்ண போற? அத்த, துர்கா விளக்கேத்தலாம், ஆனா என்னைக்கும் அவளால அசோக் மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. அதா ஏற்கனவே இடம் புடிச்சிட்டாளே. அத்த, துர்கா விளக்கேத்தினதுக்கு அப்புறம் அசோக் மனசுல இருந்து அவளை தூக்கி எரிஞ்சிருவாரு.
புரியல வீணா எனக்கு. அத்த, பூஜை ரூம்ல இருக்கிற விளக்க சுத்தி அங்க இருக்கிற துணியில அங்க இருக்கிற இடம் ஃபுல்லா ஒயிட் பாஸ்பரஸ் தடவி வச்சிருக்கேன். துர்கா தீக்குச்சிய பத்த வச்சு விளக்கேத்துவா. அசோக் வைஃப்ன்ற அதிகாரத்தோட வந்து துர்கா விளக்கேத்தி அப்ப பூஜை ரூமே பத்திக்கிட்டு எரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு அப்படியே கொறிச்சு கொட்டுவேன். நீங்க மட்டுமா இல்ல அவளை பிடிக்காத எல்லாருமா? எல்லாரும் தான். எப்படி? ஆஹா, என் மருமக வீட்டுக்கு வந்து விளக்கு ஏத்துனதோ பூஜை ரூமே பத்திக்கிட்டு எரியுதே, சகுன அருமையா இருக்குடி. என்ன அர்த்தம் இந்த வீட்டுக்கு? ஏதோ ஒரு கேடுக்காலம் வரப்போகுதுன்னு தோணுது. இவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு இவ ஒரு நல்ல பலனை கொண்டு வந்திருக்கா. பெரியவரே, இவ வந்த நேரம் இந்த குடும்பத்துக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுது. திரைசீலை பத்துக்குச்சு, நாங்க உடனே அணைச்சிட்டோம். ஆனா எங்க அப்பாவே தொழில பலத்த அடி வாங்கினாரு. கோடி கணக்குல நஷ்டம். ஆனா அவர் எல்லாத்தையுமே தாங்கிட்டு மீண்டு வந்துட்டாரு. அதே போல எல்லாருக்கும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல? மாமா, பல பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க, இனிமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா ஒண்ணு, கெட்ட சகுனம் காட்டிடுச்சுன்னா வரப்போற ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அசோக், துர்காவும் பொண்டாட்டி ஏத்துக்கிட்ட நேரம் சரியில்லை நினைக்கிறேன். இல்ல, இவளோட ராசி என்னன்னு தெரியல. நீ இவளை வேண்டாம்னு வெட்டி விட்டு வந்திருக்கணும். இப்பதான் அப்பா தன்னோட மொத்த முதலீடையும் ஒரு புது பிசினஸ்ல போட்டிருக்காரு.
அதுல அவர் ஜெயிச்சிட்டா தொடர்ந்து ஜெமினாவே இருப்பாரு. ஆனா நஷ்டம் மட்டும் ஆச்சு, நம்ம மொத்த குடும்பமும் திருவோட ஏந்திதான் நிக்கணும். அப்பா நான் சொன்னா கூட அசோக் ஏதோ வெறுப்பு சொல்ற நினைப்பான், நீங்களே சொல்லுங்க. அசோக், துர்காவை நீ உன் மனைவியா ஏத்துக்கிட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், மனசார வாழ்த்தினேன். ஆனா நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்குடா. சரியா விசாரிக்காம இவ்வளவு உனக்கு கட்டி வச்சு தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்ட. அப்பவும் நீ சந்தோஷமா வாழல, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளவு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையமானு எனக்கு தெரியலடா. என் வாழ்க்கையில இப்படி இப்படி பூஜை ரூம் எரிஞ்சு நான் பார்த்ததே இல்லடா, பார்த்ததே இல்ல. இவ விளக்கேத்தின நேரம் எல்லாம் மொத்தமா மொத்தமா எரிஞ்சு சாம்பலா போச்சுடா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைச்சாவே மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குடா. இதுவரைக்கும் கூட்டு குடும்பமா இருந்துட்டு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பம் செதறி சின்னாபினமா போயிடும்டா, சின்னாபினமா போயிடும். அத பாக்குற நிலைமைய எனக்கு நீ கொடுத்துறதப்பா, அப்புறம் உன் பிரியப்பன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்னப்பா பேசுறீங்க, விடுடா. இவன் நமக்கு வேண்டாம், இவன் உன்ன மட்டும் இல்ல இந்த குடும்பத்தையே சேர்த்து அழிக்க வந்த நாசக்காரி. இவளை அனுப்பிச்சிரு, அனுப்பிச்சிரு, இப்பவே விரட்டி அனுப்பிச்சிரு. இல்ல இவதான் உனக்கு வேணும்னா அங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்படி ஆளாளுக்கு துர்காவை பத்தி பயத்தோட சொன்னா அசோக் என்ன முடிவெடுப்பாரு? என்ன முடிவெடுப்பான் சொல்றா? ஓ, வாழ்க்கையோ இந்த குடும்பத்தோட எதிர்காலமும் நீ எடுக்க போற முடிவுதான் இருக்கு, சொல்லு சொல்றா. அசோக், ஓ பொண்டாட்டியா இல்ல நம்ம குடும்பமா, சீக்கிரம் முடிய சொல்லு. ஏதாவது சொல்லுங்க தம்பி. பதில் சொல்றா? ஏதாவது சொல்லுடா. நிறுத்திங்க. நான் சொல்ல என்ன இருக்கு? பூஜை ரூம் எரியறத நான் என் கண்ணாலே பார்த்துட்டேனே. இவ விஷயத்துல நான் அவசரப்பட்டு தப்பான முடிவுதான் எடுத்துட்டேன். அசோக் என்னடா பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு பொருத்தமானவ இல்லைன்னு இவளுக்கே தெரிஞ்சதுனாலதான் இவளே நம்ம வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா. அவ்வளோ அடிப்பட்டும் நான் தான் புரிஞ்சுக்காம மறுபடியும் இவ்வளோ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா சாரி பிரிப்பா, இவ எனக்கு வேணாம். இங்கிருந்து போக சொல்லுங்க. அசோக், நீயா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, நீ எனக்கு என் வாழ்க்கையை விட நம்ம குடும்பம் தான் எனக்கு முக்கியம். நாம எல்லாரும் நல்லா இருக்கணும். அசோக், பாரம்பரியம் மாறாம இந்த ஜமீன் குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கணும்.
இருக்கிறதுக்காக இவளுக்காக மொத்த பேரையும் கஷ்டப்படுத்த முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவளை போக சொல்லுங்க. நீ அசோக்,